இயேசுவின் அன்புக்கினிய பிள்ளைகளே, உங்களை அனைவரும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துள்ள தலைப்பு, இறை உறவே நமது வாழ்வு. அன்புக்கினிய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி பார்த்தால் நாம் எவ்வளவு வளர்ச்சியடைந்திருக்கின்றோம், நாம் எவ்வளவு முதிர்ச்சியடைந்திருக்கின்றோம் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் வெறும் வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதே நம் கடவுளின் விருப்பம். அன்பிக்கினை பிள்ளைகளே, இயேசு அப்பாவை பின்பற்றும் நாம் அவரை போல, அவரை பின்பற்றும் நாம் அவரின் அடிச்சுவட்டில் நாம் நடக்க வேண்டும். அன்பிக்கினை பிள்ளைகளே, ஐந்தில் விளையாதது ஐம்பதிலும் விளையாது என்று சொல்லுவார்கள். எடுத்துக்காட்டாக, கீழ்ப்படிதல், நாம் பெற்றோரை மதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மேலும் உண்மை பேச வேண்டும். இதே போல ஒழுக்க நெறிகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு நீ பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா, நம்முடைய பங்கை எடுத்துக்கொள்வோம், நம்முடைய பங்கு தந்தையை, இவர்களெல்லாம் சிறிய வயது முதல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். அதற்காகத்தான் அவர்கள் நம்மையும் கிறிஸ்துவ வாழ்வுக்கு இட்டுச் செல்கின்றார்கள். அன்பிற்கினிய பிள்ளைகளே, நாமும் இயேசுவை பின்பற்ற நமக்கு இது ஒரு நல்ல தருணம். அன்பிற்கினிய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை பின்பற்ற நம்ம திருகவை நமக்கு பல்வேறு தருணங்கள் தந்திருக்கின்றது. எப்படி நாம் சிறிய வயதில் இருந்தபோது நம்மளுக்கு தாய்மொழியும் தாய்ப்பாலும் அவசியமோ, அதே போல நமக்கு திருச்சபையும் இயேசு கிறிஸ்துவும் அவசியம். சீரா ஞானம் 1:14 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அன்றைக்கு நீ பிள்ளைகளே, இப்பொழுதெல்லாம் நாம் நற்குணை வாங்கும்பொழுது அதனுடைய உண்மையானது, அதனுடைய விசுவாசமானது குறைந்து கொண்டே இருக்கிறது. நாம் சிறிய வயது இருந்தபோது நம்மடியே சொல்லுவார்கள், நீ சின்ன வருஷம் தப்பு செஞ்சா சாமி நம்ம கண்ணை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வளர 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 அந்த தவறை வந்து நம்ம வந்து நிவைப்படுத்துகிறோம், அந்த தவறை நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஏன்னா கடவுளில் நமக்கு பயம் இல்லை. அன்பிற்கினிய பிள்ளைகளே, நாளை தினத்தில் நாம் குழந்தைகள் தினமையாகவே கொண்டாடுகின்றோம். ஆகவே அனைத்து பிள்ளைகளும் வந்து இயேசுவில் அன்பை சுவைக்க, இயேசுவை போல் வாழ, நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ, கடவுள் மீது பயம் கொண்ட மக்களாக வாழ, பிள்ளைகளாக வாழ அனைவரும் காலை 11 மணி அளவில் திருப்பலியான நடைபெறுகிறது. ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு இதை ஆசிரியை பெற வேண்டி உங்களை தாய்வோடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.